Praise the Lord. இயேசுவின் நாமத்தினால் உங்கள் யாவரையும் வரவேற்றுக் கொள்கிறேன். என்ன ஒரு சந்தோஷம் மகிழ்ச்சி உங்களை இந்த நேரலையின் மூலமாய் பார்க்கிறதுலே உங்களோடு கூட இணைந்து ஆராதிக்கிறதுலே கர்த்தர் கொடுத்த இந்த கிருபைக்காக ஆண்டவரை நான் நன்றி செலுத்துகிறேன். ஹல்லேலூயா. இது ஒரு கர்த்தருடைய நாள், கர்த்தரை தொழுது கொள்கிற ஒரு நாள். பழைய ஏற்பாட்டு காலமாய் இருந்தால் இந்த நாளிலே எதையும் செய்யக்கூடாது. கர்த்தரை தொழுது கொள்ளுகிற வேலையை விட்டு வேறு எந்த வேலை செய்தாலும் அவன் கல்லெறிந்து கொல்லப்பட வேண்டும் என வேதம் சொல்லுகிறது. ஆனால் புதிய ஏற்பாட்டு காலத்திலே கிருபை பெருகியிருக்கிறதுனாலே நாம் அதிகமாய் பாவம் செய்யக்கூடாது எனும் வேதம் சொல்லுகிறது. கிருபை பெருகியிருக்கிறதுனாலே எதிர்பார்ப்போம் நம்மிடத்திலே அதிகமாய் எதிர்பார்க்கப்படுகிறது. தேவன் எதிர்பார்க்கிறார். அதனால் இந்த நாளிலே எல்லா வேலைகளை ஒதுக்கிவிட்டு அடுத்த இந்த ஒரு மணி நேரம் அல்லது ஒரு மணி நேரமோ ஒன்றரை மணி நேரமோ நீங்கள் காத்து இருந்து கர்த்தரை சமூகத்தில் உட்கார்ந்து ஆராதித்து கர்த்தருடைய வசனத்தை கேட்டு செபித்து இந்த நாள் கர்த்தருடைய மகிமையின் நாளாய் நீங்கள் எண்ணி ஆசரிப்பீர்களானால் அதுதான் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம், உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் ஆசீர்வாதம். நுகங்கள் உடைக்கப்படும் நான் விசுவாசிக்கிறேன். கண்களை மூடி செபித்து இந்த ஆராதனையை துவங்கிக் கொள்ளலாம். ஆண்டவரே, இந்த ஆராதனைகளுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றிட்டார். எங்களோடு கூட வாரும் வாரும் ஆண்டவரே. இந்த ஆராதனை முழுமையாய் உம்முடைய மகிமையின் சமூகம் பாய்ந்து வரட்டும். ஜீவ நதிகள் ஆறுகள் பாய்ந்து வரட்டும் ஆண்டவரே. மகிமையின் நம்பிக்கையே மாறிடாத நல்லே செய்யா உம்மைதானே நம்பியுள்ளோ உலகத்து வெற்றி பெற்றோ. மகிமையின் நம்பிக்கையே மாறிடாத நல்லே செய்யா உம்மைதானே நம்பியுள்ளோ உலகத்து வெற்றி பெற்றோ. எங்கள் மகிமையுள்ள ஒரு நம்பிக்கையே உம்மையே நம்பி இருக்கிறோம். இந்த ஆராதனைகளுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றித்தார். ஆராதனையின் ஒவ்வொரு பகுதிகளும் விசேஷமாய் இருக்கட்டும். பாடல்களையும் ஜபத்தையும் வசனத்தையும் எங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றித்தார். நாமமே மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். வாருங்கள், ஒரு சில பாடல்களை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். நான் நேசிக்கும் தேவன் இயேசு என்றும் ஜீவிக்கிறார். அவர் நேற்றும் இன்றும் நாளை என்றும் மாறாதவர் என்கிற இந்த பழைய பாடலை பாடி நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கையிலே ஞாபகப்படுத்தி கொண்டு அந்த நினைவில் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி அவரை துதித்து போற்றி அவரை ஆராதிப்போம். நான் நேசிக்கும் தேவன். நல்ல உற்சாகமாய் கரங்களை கட்டி நம்மை நாம் உற்சாகப்படுத்திக் கொண்டு விசுவாசத்தோடு கூட கர்த்தருக்கு நாம் சூத்திரம் செலுத்துகிறார். ஹல்லேலூயா. பிரைஸ் யூ ஜீசஸ். ஆமென். ஹல்லேலூயா. ஜீசஸ். நேசிக்கும் தேவனேசுவின்றும் ஜீவிக்கிறார். அவனேற்றும் இன்றும் நாளை என்றும் மாறாதவர். நான் நேசிக்கும் தேவனேசுவின்றும் ஜீவிக்கிறார். அவனேற்றும் இன்றும் நாளை என்றும் மாறாதவர். நான் பாடி மகிழ்ந்திடுவே இயேசுவை துதித்திடுவே. நான் பாடி மகிழ்ந்திடுவே
கடலாம் துன்பத்தில் தவிக்கும் வேளையில் படகாய் வந்திடுவார். இருள் தனிலே பகலவனாய் இயேசுவே நமக்கு ஒளி தருவார். என்ன சூழ்நிலைகள் இருந்தாலும் கைவிடாமல் நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன் என்று வாக்களித்த ஆண்டவர் எந்த சூழ்நிலைகளில் இருந்தாலும் நம்மோ உனக்கு அவர் இருக்கிறவனாய் இருக்கிறார். உற்சாகத்தோடு அவரை சூத்தரிப்பார். ஆமென். கடலாம் துன்பத்தில் தவிக்கும் வேளையில் படகாய் வந்திடுவார். கடலாம் துன்பத்தில் தவிக்கும் வேளையில் படகாய் வந்திடுவார். இருள் தமிழே பகலவனாய் இயேசுவே ஒளி தருவார். உற்சாகமாய் கரங்களை தட்டி பாடி மகிழ்ந்திடுவேன், இயேசுவை துதிக்கிடுவேன். நான் பாடி மகிழ்ந்திடுவேன், இயேசுவை துதித்திடுவேன். என் ஜீவிய காலம் அமர்ந்திருப்பேன், என் ஜீவிய காலமெல்லாம் அவர் காலத்தில் அமர்ந்திருப்பேன். நோயாலே வாடும் நேரங்களிலே மருத்துவராய் அவர் வந்திடுவார். மயங்கிவிடும் பசியாய் இருந்தாலும் பசி தனிலே கூட அவர் எனக்கு மன்னாவை தந்திடுவார். தேவ பிள்ளைகளை நீதிமான்களை ஒருபோதும் பசியாய் விடுகிற தேவன் அல்ல, பட்டினியாய் விடுகிற தேவன் அவர் அல்ல. அல்லேலூயா. பாவு நோயாலே வாடும் நேரங்களில் எல்லாம் நம்மை விடுதலை செய்கிற ஒரு நாயகனாய் அவர் வருகிறார். ஆமென். கூப்பிடுவோம், அவரை கூப்பிடுவோம். அதோ இருக்கிறேன் என்று சொல்லுகிற ஆண்டவர். ஆமென். நோயாலே வாடும் வேளையில் மருத்துவராகிடுவார். பாவ நோயாலே வாடும் வேளையில் மருத்துவராகிடுவார். மயங்கி விழும் பசிதனிலே அண்ணாவை தந்திடுவார். மயங்கி விழும் பசிதனிலே நான் பாடி மகிழ்ந்திடுவேன், இயேசுவை துதித்திடுவேன். நான் பாடி மகிழ்ந்திடுவேன், இயேசுவை துதித்திடுவேன். என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். நேசர் என்னோடு கூட அவர் துணையாய் இருக்கிறார். யாரனை கைவிட்டாலும் அவர் என்னோடு கூட இருக்கிறவராய் இருக்கிறார். என்ன ஒரு ஆச்சரியம் அல்லவா? பிரைஸ் காட். அதனாலே அவன் கலக்கம் வேண்டாம். நான் இனி கலங்கிடேனே என்று பக்தன் பாடுகிறார். எத்தனைக்கே காமல் அவர் நான் உடல் அவர் உயிரே. அல்லேலூயா. எனக்கு உயிரான இயேசு அவர் என்னோடு கூட இருக்கிறவர். திடம் சொல்லுவார், பயப்படாத இருக்கிறேன். என்னோடு துணையாய் ஜீவிக்க நான் இனி கலங்கிடேனே. நேச என்னோடு துணையாய் ஜீவிக்க நான் இனி கலங்கிடேனே. எந்தனுக்கே காவலவர் நானுடல் அவருயிரே. எந்தனுக்கே காவலவர் நானுடல் அவருயிரே. நான் பாடி மகிழ்ந்திடுவேன்,
சுவை துதித்திடுவே நான் பாடி மகிழ்ந்திடுவே என்னே சுவை துதித்திடுவே என் ஜீவிய ஆலமையா அவள் பாடத்துள் அமர்ந்திடுவே என் ஜீவிய ஆலமையா அவள் பாடத்துள் அமர்ந்திடு தேவனே சுயின்றும் ஜீவிக்கிறார் அவர் நேற்றும் இன்றும் நாளை என்றும் மாறாதவர் அவர் நேற்றும் இன்றும் நாளை என்றும் மாறாதவர் அவர் நேற்றும் இன்றும் நாளை என்றும் மாறாதவர் அவனேற்றும் இன்றும் நாளை என்றும் மாறாதவர் ஹல்லேலூயா பிரைஸ் காட் பிரைஸ் தி லார்ட் அந்த தேவன் உங்களோடு கூட இருந்தால் போதுங்க தைரியமா இருங்க கலங்காம இருங்க நம்மை பாதுகாக்கிறவர் நம்மை போஷிக்கிறவர் நம்மை நடத்துகிறவர் அவர் தானே அவர் இருக்க ஏன் கலக்கம் அவர் இருக்க ஏன் பயம் பயப்படாதே திகையாதே நானே உன் தேவன் வாக்களித்தாரே வாக்கு மாறாதவர் நம்மோடு கூட அவர் இருப்பார் அல்லேலூயா அந்த தேவனாலே கூடாதது ஒன்றுமே இல்லை எல்லாமே கூடும் அசாத்தியங்கள் ஒன்றுமே கிடையாது தேவனால் கூடாதது ஒன்றுண்டோ ஆபிரகாமனிடத்தில் தேவன் கேட்டார் இது எப்படி கூடும் என்று கேட்ட மரியாளுக்கு தேவ தூதர்கள் கேட்ட கேள்வி இது தேவனால் கூடாதது ஒன்றுண்டோ உங்க வாழ்க்கையில கூட அசாத்தியங்களை தேவன் சாத்தியமாய் மாற்ற வல்லவராயிருக்கிறார் அந்த தேவ மகிமை உங்கள் மேல் இறங்கி வரும் படுவோமா அசாத்தியங்கள் சாத்தியமே சாத்தியங்கள் சாத்தியமே தேவா உந்தன் வார்த்தையாலே சாத்தியங்கள் சாத்தியமே தேவா உந்தன் வார்த்தையாலே அசையாத மலை கூட அசைந்திடுமே அமராத புயலும் கூட அமர்ந்திடுமே அசையாத மலை கூட அசைந்திடுமே அமராத புயலும் கூட அமர்ந்திடுமே எல்லா புகழும் எல்லா கனமும் என்னுள் அசாத்தியம் செய்பவனே எல்லா துதியும் எல்லா புயர்வும் என்னும் நினைவரமானவர்கே எனக்காய் நிற்கும் இயேசுவுக்கே எனக்காய் பேசும் இயேசுவுக்கே எனக்காய் நிற்கும் இயேசுவுக்கே எனக்காய் பேசும் நாம் எடுக்கிறதான தீர்மானங்கள் அநேக தடவை தோல்விதான் ஒன்றில் பின்னாக ஒன்றி தோல்விதான் ஆனால் சொராமல் நமக்காக உழைக்கிற தேவன் அவராய் இருக்கிறார் தோற்காமல் துணை நின்று நம்மை காப்பாற்றுகிறவர் அவராய் இருக்கிறார் அல்லேலூயா அவருக்கே மகிமை உண்டாகும் தீர்மானங்கள் ஒன்றின் பின்னாக தோற்றனவே நான் எடுத்த தீர்மானங்கள் ஒன்றின் பின்னாக தோற்றனவே
நம் கை மீறி போன காரியங்கள் பல பல உண்டு தேவ பிள்ளைகளே. ஆனால் இவைகள் எல்லாம் கர்த்தர் தம்முடைய கரத்தில் எடுப்பார். ஆனால் நிச்சயமாய் அது கூடும். அல்லேலூயா. என் கரம் தவறி இழந்து போனது எல்லாம் அவருடைய கரம் தவறாமல் மீட்டு தரும். விசுவாசம் இருக்க அவங்களுக்கு விசுவாசத்தோடு பாடுவோம். நிச்சயமாய் பாடுகிறபடி கர்த்தர் விளக்க செய்ய போகிறார். ஆமென். கை மீறி போனதெல்லாம் உன் கரத்தால் சாத்தியமே. பாடுவோமா. கை மீறி போனதெல்லாம் உன் கரத்தால் சாத்தியமே. என் கரம் தவறியே இழந்ததெல்லாம் உன் கரம் தவறாமல் நீட்டிடுமே. என் கரம் தவறியே இழந்ததெல்லாம் உன் கரம் தவறாமல் மீட்டிடுமே. எல்லா துணியும் எல்லா பதமும் என்னெல்லாம் சாத்தியம் செய்பவர்க்கே. எல்லா துணியும் எல்லா உயர்வும் என்னுள் நிலை வரமானவர்க்கே. எல்லா துணியும் எல்லா கனமும் என்னெல்ல சாத்தியம் செய்பவர்க்கே. எல்லா துணியும் எல்லா உயர்வும் என்னில் நிலை வரமானவர்க்கே. எனக்காய் நிற்கும் இயேசுவுக்கே. எனக்காய் பேசும் இயேசுவுக்கே. எனக்காய் நிற்கும் இயேசுவுக்கே. எனக்காய் பேசும் இயேசுவுக்கே. பரிந்துரைகள் செய்யாததை பரக்கிருபை செய்யும். நிச்சயமாய் தானாக முன் வந்து உதவுகிற கர்த்தர் அவர். முன்னுரிமை நானே என்று காண்பிக்கிற தேவன் அவர். அல்லேலூயா. பிரைஸ் டு ஜீசஸ். அல்லேலூயா. பரிந்துரைகள் செய்யாததை பரன் கிருபை செய்திடுதே. பரிந்துரைகள் செய்யாததை பரன் கிருபை செய்திடுதே. தானாக முன் வந்து உதவினே. முன்னுரிமை நான் என்று காண்பித்தீரேன். தானாக வந்து உதவினீரே. உரிமை நான் என்று காண்பித்தீரே. எல்லா புகழும் எல்லா கனமும் என்னெல்லாம் சாத்தியம் செய்பவர்க்கே. எல்லா துணியும் எல்லா
வாசம் செய்பவரே எங்கள் நாடு
நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வமே, உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே, உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே. எங்கள் நடுவினும் உலாவிடும் எங்களோடு என்றும் வாசம் செய்யும், எங்கள் மாற்றியும் உலாவிடும் எங்களோடு என்றும் வாசம் செய்யும், எங்களோடு என்றும் எங்களோடு என்றும் வாசம் செய்யும், எங்களோடென்றும் எங்களோடென்றும் வாசம் செய்யும். நீர் மட்டும் இருந்தா போதும் ஆண்டவர், எங்க மத்தியில எங்களோடு கூட நீர் இருந்தால் போதும் ஆண்டவர், அது போதும். வேற என்ன வேண்டும், வேற என்ன வேண்டும் இந்த பாறையில் எனக்கு, வேற என்ன வேண்டும். சமூகம் இருந்தா போதும், பலவானை போல நாங்கள் இருப்போம். ஆயிரம் ஜனங்களுக்கு ஒத்த பலன் எங்களுக்கு இருக்கும், நீர் மட்டும் எங்களுக்கு இருந்தால் போதும். அந்த உடைய சமூகத்தை கொடுத்து எங்களை இந்த மாதத்துல இந்த வாரத்துல அற்புதமாய் நடத்தும். உடைய சமூகத்துல காத்திருக்க போகிறோம், முடிந்த அளவு அதிகமான உபவாசம் எடுக்க போகிறோம், ஜெபிக்க போகிறோம், உம்முடைய பலனை பெற்றுக்கொள்ள போகிறோம். கூடாதவைகள் கூடும் என்று மாற்றுகிற தெய்வம் நீர் அல்லவோ? எங்களுடைய வெட்கத்திற்கு பதிலாய் உமக்கு சோத்திரம். ஆனந்த தைலத்தினால் எங்களை அபிஷேகம் பண்ண வல்லவ நீராயிருக்கிறேன். எங்களை நடத்தும், திரையரத்திலும் எங்களோடு பேச காத்திருக்கிறோம். உம்முடைய மழையானது இனிமையான பனியானது, உம்முடைய வார்த்தைகள் பனியை போல வறண்ட நிலமான எங்கள் மேல் இறங்கி வரட்டும், நனைக்கட்டும். எங்களை உடைய வசனத்திலே தோய்த்து எடுக்க வேண்டும் என ஜெபிக்கிறோம், கரத்தில் கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ரொம்ப சந்தோஷம் உங்களை பார்க்கிறதுலே. ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள், தேவனுடைய செய்தியை நாம் கேட்க போகிறோம். அதற்கு முன்பதாக இந்த மாதத்திலே கடந்த வெள்ளிக்கிழமை அன்று அந்த நாளிலிருந்து என்றால் 1ஆம் தேதியிலிருந்து அக்டோபர் 1ஆம் தேதியிலிருந்து நாம் இந்த ஜபங்களை ஆரம்பித்திருக்கிறோம். இந்த ஜபங்களிலே தயவு செய்து கலந்து கொள்ளுங்க, முடிந்த அளவு மாலையிலே ஜூம்ல கலந்து கொள்ளுங்க. அநேக தேவ ஊழியர்கள் தேவ செய்தியை அருள்கிறார்கள், தேவன் நம்மோடு கூட பேசி கொண்டு வருகிறார். அவருடைய வசனத்தில் பலன், அவருடைய வசனத்தில் விடுதலை, சமாதானம், மகிழ்ச்சி, ஆசீர்வாதம் எல்லாமே அடங்கி இருக்கிறது. அதே நேரத்தில் நீங்களும் கூட உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கும் குடும்பத்திலும் உபவாசம் எடுத்து இந்த மாதத்தில் காத்திருந்து சபையாக ஒன்றாய் கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்க போகிறோம். நினைவின் மக்கள் ஆபத்து வருகிறது என்று நினைத்த பொழுது எல்லாரும் சிறிய பிள்ளைகள் முதற்கொண்டு முதியவர்கள் வரைக்கும் ஆடுகள் மாடுகள் எல்லாமே பட்டினியாய் கர்த்தருடைய இரக்கத்தை கேட்டதல்லவோ? நம்முடைய ஊழியங்களுக்கும் சபைக்கும் உங்களுடைய குடும்பங்களுக்கும் கர்த்தருடைய சமூகத்திலிருந்து கிருபை கேட்கலாமா? அவர் மனதுருக்கத்தின் தெய்வம். தெய்வ பிள்ளைகள் காத்திருக்கும் போது புற ஜாதியாரான நினிவேன் பட்டணத்தாருக்கு தேவன் இறங்குவாரானால் உனக்கும் எனக்கும் தேவன் இறங்க மாட்டாரா? காத்திருப்போம், இந்த மாதத்திலே ஜபத்திலே காத்திருப்போம். எல்லா கூட்டங்களிலே பங்கெடுத்துக் கொள்ளுங்கள். ஒவ்வொரு நாளும் ஞாயிற்றுக்கிழமை தவிர ஒவ்வொரு நாளும் இந்த ஜபங்கள் இருக்கிறது கலந்து கொள்ளுங்க. கர்த்தருங்களை ஆசீர்வதிப்பராக. நல்ல அற்புதமான ஒரு வாரத்தையும் நல்ல மாதத்தையும் கர்த்தருங்களுக்கு கொடுப்பாராக. Praise the Lord. Hallelujah. தேவனை ஆராதிப்பது எத்தனை பாக்கியமாக இருக்கிறது. நமக்கு கிடைத்ததான ஒரு சலாக்கியம், அவரை தொழுது கொள்ளுவதும்
மற்றும் அவருடைய சமூகத்தில் காத்திருப்பதும் அவருடைய வார்த்தையை கேட்பது நமக்கு கிடைத்ததான ஒரு பாக்கியமாக இருக்கிறது. ஆமென். இந்த காலவெளியிலே தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து போவோம். இந்த காலவெளியிலே உங்கள் மத்தியிலே ஒன்று நாளாகமும் 13-ம் அதிகாரத்திலிருந்து 15-ம் அதிகாரம் வரைக்கும் இருக்கிறதான சம்பவங்களை வைத்து உங்கள் மத்தியிலே நான் பேச இருக்கிறேன். ஒரு மனிதன் தோற்று போகும் பொழுது, தோல்வி அடையும் பொழுது எப்படி அந்த தோல்வியிலே இல்லாமல் மீண்டும் அவன் வெற்றிக்கு வரும்படியாக என்ன பிரயாசங்கள் எடுக்க வேண்டும் அல்லது என்ன காரியங்கள் அவன் செய்ய வேண்டும் என்று சொல்வதை குறித்து தான் இந்த காலவெளியிலே என்னுடைய செய்தியின் தலைப்பாக இருக்கிறது. மனிதனுடைய தோல்வியிலிருந்து எப்படி மீண்டும் ஜெயத்திற்கு அவன் வர முடியும் என்பது தான் இந்த செய்தியின் தலைப்பாக இருக்கிறது. இந்த இடத்துல நம்ம ஒன்று நாளாகவும் 13-ம் அதிகாரத்திலிருந்து வாசிக்கும் பொழுது ஒரு சம்பவம் நடக்கிறது. இஸ்ரவேலின் ராஜாவாகிய தாவீது அவன் மிகவும் தேவனுக்கு பயந்தவனும் தேவனுடைய இருதயத்திற்கு பிரியமானவனுமாய் இருந்தான். அந்த தேவனுடைய இருதயத்திற்கு பிரியமுள்ளவனாய் இருந்ததன் நிமித்தமாக அவன் அந்த உடன்படிக்கையின் பெட்டியை மீண்டும் இஸ்ரவேல் தேசத்திற்குள்ளாக ராஜ்யத்துக்குள்ளாக கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி அவன் நினைக்கிறான். அந்த இஸ்ரவேல் ராஜ்யத்துக்குள்ளாக அந்த உடன்படிக்கையின், கர்த்தருடைய உடன்படிக்கையின் பெட்டி வர வேண்டும் என்று சொல்லி ஒரு குழுவை ஏற்படுத்தி நாம் என்ன செய்ய வேண்டும், எப்படியாக அந்த பெட்டியை நாம் கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி அவர்கள் கலந்து ஒரு ஆலோசனையை எடுத்து அந்த பெட்டியை கொண்டு, அந்த தேவனுடைய பெட்டியை கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி நினைத்து அவர்கள் சில முயற்சிகளை எடுக்கிறார்கள். ஆனால் வேதத்தில் நாம் வாசித்து பார்க்கும் பொழுது அந்த தோல்வி, அந்த முயற்சிகள் எல்லாம் ஒரு தோல்வியிலே முடியப்படுகிறது. அவன் எடுக்கிறதான சகல முயற்சிகளும், அவன் முதலாவது அவன் செய்ததான ஒரு காரியம் தேவனுடைய உடன்படிக்கையின் பெட்டியை கொண்டு வர வேண்டும் என்று நினைத்து அவன் மிகவும் பிரயாசம் எடுத்து அவன் கொண்டு வருகிறான். ஆனால் அந்த பிரயாசமோ ஒரு தோல்வியாக முடிகிறதை நாம் பார்க்க முடியும். எல்லா ஜனங்கள் மத்தியிலும் வெட்க பட்டு போகிறதான ஒரு சூழ்நிலைக்குள்ளாக தாவீது ராஜா கொண்டு வரப்படுகிறான். இந்த ஒரு வெக்கத்தின் சூழ்நிலையிலும் தோல்வியின் சூழ்நிலையில அவன் அமர்ந்திருக்கிறதான நேரத்தில் நான் என்ன செய்ய வேண்டும், என்னுடைய தோல்விகளிலிருந்து நான் எப்படி வெளியே வர வேண்டும், என்னுடைய இந்த வெக்கத்திலிருந்து நான் எப்படி வெளியே வர வேண்டும், மீண்டும் எப்படி நான் ஜெயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவன் யோசித்து ஒரு சில காரியங்களை அவன் செய்தான். அந்த காரியங்கள் தான் என்ன என்று சொல்லி இந்த காலவெளியிலே நாம் பார்க்க இருக்கிறோம். ஒருவேளை தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் கூட அநேக தோல்விகள் நாம் சந்தித்திருக்க கூடும். எத்தனையோ பிரயாசங்களை எடுத்து நம்முடைய சொந்த பலத்தினால, ஞானத்தினால, நம்முடைய அனுபவங்களினால எத்தனையோ பிரயாசங்களை நாம் எடுத்து எப்படியாவது இதில் வெற்றி காண வேண்டும், எப்படியாவது தேவனுடைய ஆசீர்வாதத்தை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும், எப்படியாவது நான் பரிசுத்த வாழ்க்கை வாழ வேண்டும், எப்படியாவது இந்த ஊழியத்தின் பாதையில் நான் இறங்க வேண்டும், ஆண்டவருக்காக ஏதாவது ஒன்றை நான் செய்ய வேண்டும் என்று சொல்லி அநேக தேவனுக்கு பிரியமுள்ள விருப்பங்களை தான் நாம் செய்ய நினைக்கிறோம். ஆனால் அநேக நேரத்தில் அவைகள் எல்லாம் ஒரு தோல்வியாக நமக்கு முடியப்படுகிறது. அநேக நேரத்தில் அது வெக்கத்துக்குரிய சூழ்நிலையாய் மாறி போகிறது. இந்த காலவெளியிலே நாம் பார்க்க இருக்கிறோம் எப்படி அந்த வெக்கத்திலிருந்து, எப்படி அந்த தோல்வியிலிருந்து நாம் மீண்டு வர முடியும் என்று சொல்லி தாவீதனுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் பார்க்க இருக்கிறோம். நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், தாவீது அவன் தோற்று போன பிறகு அந்த முதலாவது தடவை அவன் தேவனுடைய உடன்படிக்கையின் பெட்டி கொண்டு வர முடியாமல் அவன் தோற்று போகிறதான அந்த சூழ்நிலையில் அவன் அமைதியாய் இருக்கவில்லை. அநேகர் நாம் சோர்ந்து போய்விடுகிறோம். நாம் ஒரு தோல்வியை காணுவோம் என்று சொன்னால் வாழ்க்கையின் பகுதியிலே நாம் இது என்னால் முடியாது, இது மீண்டும் நான் பிரயாசிக்க மாட்டேன், மீண்டும் எந்த விதமான முயற்சியும் நான் எடுக்க மாட்டேன், இது அவ்வளவுதான் என்று சொல்லி அதை மூடி வைத்து விடுகிறோம். தோல்வியிலே நாம் அமர்ந்திருக்கிறோம். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் சொல்லுகிறார் வெற்றி அவருக்கு சொந்தமானது, அந்த வெற்றி அவருடைய வெற்றியிலே நமக்கும் ஒரு பங்கு உண்டு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அந்த வெற்றி வீரனுடைய தேவனுடைய பிள்ளைகளும் கூட வெற்றியோடு கூட வாழ வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நிச்சயமாகவே வாஞ்சிக்கிற தேவனாயிருக்கிறார். நாம் தோற்று
போகும்பொழுது நாம் தோல்வி அடையும் பொழுது நாம் வெட்கப்படும் பொழுது அதே சூழ்நிலையில் அமர்ந்திருக்க வேண்டும் என்று அவசியம் கிடையாது. மீண்டும் எழும்பி வர வேண்டும். தேவனுடைய பலத்தினால, தேவனுடைய வார்த்தையினால, தேவனுடைய அந்த கிருபையினால, தேவனுடைய இரத்தத்தின் நிமித்தமாக நாம் மீண்டு வர வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிற தேவனாயிருக்கிறார். இதைதான் தாவீது செய்கிறதை நாம் காண முடியும். அவன் தோற்று போன உடனே அவன் போகிறான். தன்னுடைய ராஜ்யத்தில் அவன் போயிருக்கும் பொழுது அவன் வேதத்தை ஆராய்கிறான். எதனால் இந்த தோல்வி வந்தது? எதனால் இந்த வெட்கம் என்னை தேடி வந்தது? எல்லாருக்கும் முன்பதாக நான் வெட்கப்பட்டதற்கு காரணம் என்ன? ஏன் இந்த ஒரு முயற்சி? ஆண்டவருக்கு அடுத்த முயற்சியை தானே நான் எடுத்தேன், ஆனால் ஏன் இதில் நான் தோற்று போனேன் என்று சொல்லி அவன் மிகவும் வேதத்தை ஆராய்கிறதை 15 நாம் வாசிக்க முடியும். 1 மற்றும் 2 சொல்லுகிறது, அவன் வேதத்தை ஆராய்ந்து அறிந்த பிறகு அவன் ஒரு காரியத்தை அறிகிறான். தான் செய்ததான தவறுகள் என்ன என்று அவன் அறிந்து கொள்கிறான். ஆம், தேவனுடைய பிள்ளைகளே, சில நேரங்களிலே நாம் என்ன தவறுகளை செய்தோம், எது நிமித்தமாக தோல்வி அடைந்தோம், எது நிமித்தமாக நாம் வெக்கம் அடைந்தோம் என்று சொல்லி அந்த காரணங்களை தெரியாமலேயே நாம் இருந்து விடுகிறோம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, வேதத்திலே எல்லாவற்றிற்கும் ஒரு பதில் உண்டு. நாம் வேதத்தை ஆராய்ந்து அறியும் பொழுது நம்முடைய தோல்விக்கு, நம்முடைய வெட்கத்திற்கு, நம்முடைய பிரச்சனைக்கு என்ன காரணம் என்று நாம் அறிந்து கொள்ள முடியும். இந்த இடத்துல தாவீது அந்த தோல்விக்கு காரணம் என்ன என்று அவன் அறிந்து கொள்கிறதை நாம் பார்க்க முடியும். வேதம் சொல்கிறது, அந்த ஆசாரியர்கள் தான் அந்த தேவனுடைய உடன்படிக்கையின் பெட்டியை அவர்கள் தூக்கி தங்களுடைய தோளின் மேல் சுமந்து வர வேண்டியதாயிருந்தது. ஆசாரியர்கள் மாத்திரம்தான், பரிசுத்தமாய் இருக்கிறதான ஆசாரியர்கள் மாத்திரம்தான் அந்த உடன்படிக்கையின் பெட்டியை தங்களுடைய தோளின் மேல் சுமந்து செல்ல வேண்டும். ஆனால் இந்த இடத்துல ஒரு கூட்ட ஜனத்தை வைத்து தாவீது அவன் சிந்தித்து ஆலோசித்து ஒரு முடிவை எடுக்கிறான். அந்த உடன்படிக்கையின் பெட்டியை அந்த அந்த மிருகங்கள் மீது, உடன்படிக்கையின் பெட்டியை எருதின் மீது தூக்கி வருவதை நாம் காண முடியும். அந்த எருது மீது அல்ல, மாறாக தேவன் கட்டளையிட்டபடி ஆசாரியர்களின் தோளின் மீது அவர்கள் சுமந்து வர வேண்டியதாக இருந்தது. இதை அறிந்ததான தாவீது, வேதத்தை ஆராய்ந்து அறிந்ததான தாவீது 2வது முறை அவன் முயற்சிக்கும் பொழுது எருதின் மீது அவன் சுமந்து செல்லவில்லை, ஒரு ஏதோ மாட்டு வண்டியின் மீது அவன் சுமந்து செல்லவில்லை, மாறாக ஆசாரியர்களை ஏற்படுத்துவதை நாம் பார்க்க முடியும். ஆசாரியர்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று சொல்லி ஆசாரியர்கள் தோளின் மீது அந்த உடன்படிக்கையின் பெட்டியை சுமந்து வருகிறதை நாம் காண முடியும். ஆம், தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலவெளியில் நாமும் கூட நம்முடைய தவறுகளை உணர வேண்டும் என்று சொல்லி தேவன் வாஞ்சிக்கிறார். நமக்கு ஒரு வெற்றி வேண்டும் என்று சொன்னால், நாம் தோல்வியிலிருந்து மீண்டு வர வேண்டும் என்று சொன்னால், மீண்டும் தேவனுடைய மகிமை நமக்குள்ளாக நாம் அனுபவிக்க வேண்டும் என்று சொன்னால், நாம் மீண்டும் தேவனுடைய மகிமையை தூக்கி சுமக்க வேண்டும் என்று சொன்னால், நம்மை ஆராய்ந்து பார்த்து கொள்ள வேண்டும். வேத வசனங்களின் பிரகாரம் நாம் ஆராய்ந்து பார்த்து கொண்டு நம்மிடத்தில் என்ன தவறுகள் இருக்கிறதோ அந்த தவறுகளை உணர்ந்து, அந்த தவறுகளை அறிக்கை செய்து, அவைகளை நாம் சரி செய்து கொள்வோம் என்று சொன்னால், நிச்சயமாகவே நமக்கு வெற்றி கிடைக்கும். நிச்சயமாகவே தேவனுடைய மகிமையை சுமந்து செல்கிறதான ஒரு ஜாதியாய், ஒரு சந்ததியாய் நாம் மாற முடியும். 1 பேதுரு 2:9 இவ்வனமாக சொல்லுகிறது, நாமே ராஜரீக கூட்டமாய் இருக்கிறோம், பரிசுத்த ராஜரீக கூட்டம் இருக்கிறோம். அந்த ராஜரீக கூட்டம் என்ன செய்கிறதா, அது அந்தகாரத்திலிருந்து ஆச்சரியமான ஒளிக்கு ஆண்டவர் நம்மை கொண்டு வர பண்ணி இருக்கிறார். அந்த அந்தகாரத்தில் இருந்ததான நம்மை ஆச்சரியமான ஒளிக்கு எதற்காக கொண்டு வந்தார் தெரியுமா? நாம் பரிசுத்த அந்த ஜாதியாய் இருக்கும்படிக்கு, பரிசுத்த ஆசாரியர்களாய், கர்த்தருடைய மகிமையை சுமந்து செல்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிற தேவனாய் இருக்கிறார். நம்முடைய தோல்வியிலிருந்து நாம் மீண்டு வர வேண்டும் என்று சொன்னால்,
கர்த்தருடைய வசனத்திற்கு நேராக நம்முடைய பார்வையை நாம் திருப்ப வேண்டும், நம்முடைய சிந்தனையை நாம் திருப்ப வேண்டும். நாம் செய்ததான தவறுகளை நாம் சரி செய்வோம் என்று சொன்னால், கர்த்தருக்கு அடுத்த மகிமையை அவருக்கு செலுத்துவோம் என்று சொன்னால், ஆடு மாடுகள் அல்லது மிருகங்களினால் அல்ல ஆண்டவரே, நானே உம்முடைய மகிமையை சுமக்கிற ஒரு பாத்திரமாக மாறுவேன் என்று நம்மை ஒப்பு கொடுப்போம் என்று சொன்னால், நிச்சயமாகவே அவர் நமக்கு வெற்றியை கட்டளையிடுகிற தேவனாயிருக்கிறார். ரெண்டாவது பார்க்கும் பொழுது, இந்த தாவீதனுடைய முதலாவது முயற்சி ஏன் தோல்வியில் முடிந்தது? ஏன் அவனால் அந்த ஆசாரிய பெட்டியை, அந்த உடன்படிக்கையின் பெட்டியை அவன் இஸ்ரவேல் தேசத்திற்குள்ளாக கொண்டு வர முடியவில்லை என்று நாம் யோசித்து பார்க்கும் பொழுது, அவன் தேவனுடைய வசனத்தை தேடுவதை தவிர, அல்லது தேவனுடைய ஆலோசனையை கேட்பதை விட்டுவிட்டு அவன் ஒரு குழுவை ஏற்படுத்துகிறதை நாம் பார்க்க முடியும். குழுவை ஏற்படுத்தி அந்த இடத்துல குழுவினுடைய ஆலோசனையை அவன் கேட்கிறான். எல்லா ஜனரும் அந்த இடத்துல கூடப்பட்டதான எல்லா ஜனங்களும் அவர்கள் சொல்லுகிறார்கள், எருதின் மீது இந்த உடன்படிக்கையின் பெட்டியை எடுத்துக்கொண்டு மகா அதிசயத்தோடு கூட, மகா ஒரு செலிப்ரேஷனோடு கூட நாம் இந்த பெட்டியை இஸ்ரவேல் தேசத்திற்குள்ளாக கொண்டு வர வேண்டும் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். ஆனால் தேவ வசனம் என்ன சொல்லுகிறது? இதுதான் நமக்கு தேவையான முக்கியமான ஒரு ஆலோசனையாக இருக்கிறது. அநேக நேரத்தில் நம்முடைய தோல்விக்கு காரணம் என்னன்னு நம்ம பார்ப்போம் என்று சொன்னால், உலகத்தின் ஆலோசனையை நாம் கேட்கிறோம், ஜனங்களுடைய ஆலோசனை கேட்கிறோம். மெஜாரிட்டி என்ன சொல்லுகிறதோ, அதிகபட்ச நபர்கள் என்ன சொல்லுகிறார்களோ, ஓ இதுதான் சரியாக இருக்கும் என்று சொல்லி நாம் நம்புகிறோம். ஆனால் தேவனுடைய பார்வையில் மெஜாரிட்டி இல்லைங்க, தேவனுடைய பார்வையில் மனிதனுடைய திட்டங்கள் அல்லங்க, தேவனுடைய பார்வை, தேவனுடைய வழிகள், தேவனுடைய சிந்தைகள், அவைகள் நம்முடைய சிந்தைகளை காட்டிலும் பெரிதானவைகள் என்று தேவனுடைய வசனம் நமக்கு சொல்லுகிறது. ஆம், தேவனுடைய சித்தத்தின் பிரகாரம் நாம் செய்யும் பொழுது, அவருடைய வசனத்திற்கு கீழ்ப்படிந்து நாம் செயல்படும் பொழுது வெற்றி நிச்சயமாக இருக்கிறது. ஆனால் இந்த இடத்துல தாவீது அந்த ஜனங்கள் சொன்னதான ஆலோசனையை கேட்டு அவன் நடக்கிறான். ஆனால் அவனுக்கு வருகிறதோ தோல்வி. இந்த காலவெளியில் ஒருவேளை தோல்வியில் நீங்கள் காணப்படுவீர்கள் என்று சொன்னால், வாழ்க்கையின் சகல பகுதிகளில் உங்களுக்கு வெற்றி இல்லை, உங்களுக்கு அவமானமும் நிந்தையும் வந்திருக்கும் என்று சொன்னால், ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் பரிசோதித்து பாருங்கள். நீங்கள் ஆண்டவருடைய ஆலோசனையை கேட்டீங்களா, அல்லது ஜனங்களுடைய ஆலோசனையை கேட்டீங்களா, அல்லது தேவனுடைய வார்த்தையின் ஆலோசனையை எடுத்து கொண்டீர்களா, அல்லது ஜனங்கள், அதிகபட்சமான ஜனங்கள் சொல்லுகிறதா இதுதான் சரி இருக்கும், அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ்ல சொன்னதான அந்த காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையில் நீங்க கொண்டு வந்தீங்களா? கொஞ்சம் பரிசோதித்து பாருங்க. தாவீது தன்னை சரி செய்து கொண்டான். ஜனங்கள் சொல்லுவதல்ல, கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறதோ அதை தான் செய்வேன். ஏனென்றால் கர்த்தருடைய வார்த்தை ஆம் என்றும் ஆமேனுமாயிருக்கிறது. அது ஒரு காலம் பொய் ஆகாது, அது ஒரு காலம் ஒழிந்து போகாது என்று தேவனுடைய வசனம் சொல்வதை தாவீது நன்றாக அறிந்திருந்தான். அதனால் தான் அவன் ரெண்டாவது முயற்சி எடுக்கும் பொழுது, தேவனுடைய உடன்படிக்கையின் பெட்டியை கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி முயற்சி எடுக்கும் பொழுது, அவன் தேவனுடைய வசனத்தின் பிரகாரம் அவன் செய்கிறதை பார்க்க முடியும், அவனுக்கு வெற்றி கிடைக்கிறதையும் நாம் பார்க்க முடியும். மூன்றாவதாக அந்த இடத்துல பார்க்கிறோம், அந்த ஜனங்கள் எல்லாம் சொல்கிறாங்க, அந்த குழுவினர் எல்லாம் சொல்கிறாங்க, தாவீதே நாம் அந்த உடன்படிக்கையின் பெட்டியை நாம் கொண்டு வரும் பொழுது நல்ல ஒரு ஆசரிப்போடு கூட நாம் கொண்டு வர வேண்டும், ஏதோ ஒரு பண்டிகையை ஆசரிக்கிறது போல நாம் அந்த பெட்டியை நம் இஸ்ரவேல் தேசத்திற்குள்ளாக கொண்டு வர வேண்டும் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். ஆனால் அந்த பெட்டியை கொண்டு வருவதற்கு ஒரு நியமம் இருக்கிறது. ஆண்டவருடைய கட்டளையின் பிரகாரம், ஆண்டவருடைய வார்த்தையின் பிரகாரம் ஒரு நியமம் இருக்கிறது. அந்த நியமத்தை அவர்கள் கை கொள்ளாமல் போய்விட்டார்கள். ஆனால் தேவனுடைய வசனத்தை ஆராய்ந்து பார்த்ததான தாவீது தன்னுடைய ரெண்டாவது முயற்சியில் அவன் தோற்று போகுவதில்லை.
அவனுக்கு வெற்றி கிடைக்கிறது. ஏனென்று சொன்னால் தேவனுடைய வார்த்தையின் பிரகாரம் அவன் ஏதோ ஒரு ஆசரிப்பாய் அதை கொண்டு அந்த உடன்படிக்கையின் பெட்டியை கொண்டு வரவில்லை. ஆசரிப்பது மாத்திரமல்ல, ஏதோ ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் செய்கிற காரியம் மாத்திரமல்ல, அந்த இடத்துல அவன் ரத்தம் சிந்துவது மிக அவசியமாக இருந்தது, பலிகளை இடுவது மிக அவசியமாக இருந்தது. வசனத்தை நாம் வாசித்து பார்க்கும் பொழுது 26 வசனம் சொல்கிறது, கிட்டத்தட்ட 7 அவர்கள் அந்த இடத்துல ஒவ்வொரு படி எடுத்து அந்த ஆசாரியல் வைக்கும் பொழுது அவர்கள் ஒவ்வொரு 6 ஒரு பலியை அவர்கள் செலுத்தினதை நாம் பார்க்க முடியும். ஆம், தேவனுடைய பிள்ளைகளே, பலிகள் செலுத்தாமல் நமக்கு வெற்றி கிடைக்காது. நாம் ஏதாவது காரியங்களை, உலகத்தின் காரியங்களை நாம் பலி செலுத்தினால் மாத்திரம்தான் நமக்கு வெற்றி நிச்சயமாக இருக்கிறது. தேவனுடைய வசனம் சொல்லுகிறது, எபிரேயர் 10:19 தேவனுடைய வசனம் இவனுமாக சொல்லுகிறது, யார் பரிசுத்த ஸ்தலத்தில் ஏற முடியும்? பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளாக உட்பிரவேசிக்கிறவன் யார்? யார் அந்த ஸ்தலத்தில் உட்பிரவேசிக்க முடியும் என்று சொன்னால், மாசில்லாத இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் ஒழிய யாரும் அந்த பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிக்க முடியாது. அந்த மகிமை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நீங்கள் விரும்புனீங்கள்னா, அந்த மகிமை நீங்கள் சுமந்து செல்லணும்னு விரும்புனீங்கள்னா, அந்த தோல்வியிலிருந்து வெற்றிக்குள்ளாக நீங்கள் கால் எடுத்து வைக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்பினீனா, ஒரே ஒரு காரியம் நீங்கள் செய்ய வேண்டியது, அது என்ன என்று சொன்னால், மாசில்லாத அந்த இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் உங்கள் மேல் தெளிக்கப்பட வேண்டும். அந்த இரத்தத்தினால் நீங்கள் கழுவப்பட வேண்டும். அந்த இரத்தம் இல்லாமல் பாவ நிவாரணை இல்லை. அந்த இரத்தம் இல்லாமல் வெற்றி இல்லை. அந்த இரத்தம், இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் இல்லாமல் அந்த இடத்துல நமக்கு அவமானங்கள் போக முடியாது, நமக்கு கனம் வர முடியாது. இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம், தாவீது இது எல்லா காரியங்களையும் அவன் சரி செய்து கொண்டான். முதலாவது அவன் போகும் பொழுது நல்ல ராஜ வஸ்திரத்தை அணிந்து அவன் போகிறதை நாம் காண முடியும். நான் தான் இஸ்ரவேலுக்கு ராஜா, பாருங்க என் மகிமையை பாருங்க, நான் தான் இந்த உடன்படிக்கையின் பெட்டியை கொண்டு வர போகிறேன் இஸ்ரவேல் தேசத்திற்குள்ளாக. இந்த உடன்படிக்கையின் பெட்டி என் மூலியமாக தான் வருகிறது, நான் தான் ராஜா என்று காட்டிக்கொள்ளும்படியாக, அவனை மேன்மைப்படுத்தி கொள்ளும்படியாக அவன் யோசிக்கிறான். அந்த இடத்துல தோல்வி வருகிறதை நாம் பார்க்க முடியும். ஆனால் தான் எடுத்ததான 2 முயற்சியில் ஆண்டவருடைய வசனத்தின் பிரகாரமாக அவன் செயல்பட்டு, அவன் அறிந்து கொண்டதான காரியங்களை, அவன் தவறு செய்ததான காரியங்களை அவன் திருத்தி கொண்ட பிறகு அவனுக்கு வெற்றி நிச்சயமாய் மாறினது. அவன் தன்னுடைய ராஜாவின் வஸ்திரங்களை கழட்டி போட்டான் என்று வேதம் சொல்கிறது. ராஜாவின் வஸ்திரங்களை கழட்டி போட்டு சாதாரணமான ஒரு ஆசாரியின் வஸ்திரத்தை அவன் அணிந்து கொள்கிறதை நாம் காண முடியும். ஒரு ஆசாரியின் வஸ்திரத்தை அணிந்து கொண்டு, ஆண்டவரே மகிமை எனக்கல்லப்பா, மகிமை உமக்கே ஆண்டவரே, நான் உம்மை சேவிக்கிறதான ஒரு சேவகன் என்று சொல்லி அவனை தாழ்த்தி கொள்ளும் பொழுது அவனுக்கு நிச்சயமாக ஒரு வெற்றி கிடைத்தது. அவன் ஒரு கனத்துக்குரிய ஒரு பாத்திரமாக அந்த இடத்துல மாற முடிந்தது. ஆம், தேவனுடைய பிள்ளைகளே, வாழ்க்கையில் எந்த பகுதியில் நீங்கள் தோற்று போயிருந்தாலும், எந்த பகுதியில் உங்களுக்கு தோல்வி மேல் தோல்வி வந்திருந்தாலும் சரி, எந்த பகுதியில் உங்களுக்கு அவமானமும் நிந்தையும் வெட்கமும் வந்திருந்தாலும் சரி, இந்த காலவெளியில் நீங்கள் ஆண்டவருடைய வசனத்தின் பிரகாரம் அதை ஆராய்ந்து அறிந்து கொண்டு எதனால் இந்த தோல்வி வந்தது என்று வேத வசனத்தின் பிரகாரம் உங்களை ஆராய்ந்து கொள்வீர்கள் என்று சொன்னால், உங்களுடைய தவறுதல்களையும் தப்பிதங்களையும் ஆண்டவருக்கு முன்பதாக நீங்கள் ஒற்றுக்கொண்டு அந்த தவறு நீங்கள் மாற்றி போடுவீர்கள் என்று சொன்னார். தாவீது ராஜாவை போல உங்களை நீங்கள் தாழ்த்தி கொண்டு தேவனுக்கு மாத்திரம் நீங்கள் மகிமை செலுத்துவீர்கள் என்று சொன்னால், நிச்சயமாகவே உங்களுக்கு வெற்றி வரும். நிச்சயமாகவே வெட்கத்துக்கு பதிலாக ஆண்டவர் இரட்டிப்பான நன்மையை உங்களுக்கு தர வல்லமை உள்ளவராயிருக்கிறார். 2 ஆண்டவர் விரும்புகிறதான ஒரு காரியம், உன்னுடைய தோல்வியிலிருந்து நீ மீண்டு வர வேண்டும் என்று சொன்னால், உன்னுடைய வாழ்க்கையை நீ பரிசுத்தமாக்கி கொள்ள வேண்டும். 15:1-12 வசனத்திலிருந்து 15 வசனம் பார்க்கும் பொழுது, தாவீது
அங்கே இருக்கிறதான ஆசாரியர்களிடத்தில் சொல்கிறான், உங்களை சுத்திகரித்து கொள்ளுங்கள். நீங்கள் உடன்படிக்கையின் பெட்டியை சுமக்க போகிறீர்கள். நீங்கள் ராஜாவின் பிரசன்னத்தை நீங்கள் சுமக்க போகிறீங்க. அந்த மகிமையின் தேவனுடைய பிரசன்னத்தை நீங்கள் சுமக்க போகிறீங்க. உங்களை பரிசுத்தப்படுத்தி கொள்ளுங்கள். ஒருவேளை உங்களுக்கு வெற்றி வேண்டும் என்று சொன்னால், தேவனுடைய மகிமையை நீங்கள் சுமந்து செல்கிற ஒரு பாத்திரமாய் மாற வேண்டும் என்று சொன்னால், இன்றைக்கே உங்களை சுத்திகரித்து கொள்ளுங்கள். இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம், ஒரு மனிதன் தன்னை சுத்திகரித்து கொள்ளும் பொழுதே தன் பாவத்தை அறிக்கையிட்டு இயேசுவின் இரத்தத்தினால் அவன் கழுவப்படும் பொழுதே அவனுக்கு அவனுக்குள்ளாக தேவனுடைய மகிமை இறங்குகிறதை நாம் காண முடியும். ஆம், தேவனுடைய பிள்ளைகளே, அதனால தான் பவுல் தீமத்திக்கு எழுதும் போது இப்படியாக சொல்லுகிறார். 2 தீமோத்தேயு 2:21 பவுல் சொல்லுகிறார், தீமோத்தேயே நீ உன்னை சுத்திகரித்துக்கொள், ஏனென்றால் கனத்துக்குரிய ஒரு பாத்திரமாய் நீ மாறும்படியாக, நீ பரிசுத்தமான ஒரு வாழ்க்கையை வாழும்படியாக, உன்னுடைய அந்த எஜமானனுக்கு பிரயோஜனமுள்ள ஒரு பாத்திரமாய் நீ மாறும்படியாக உன்னை பரிசுத்தம் பண்ணிக்கொள், உன்னை சுத்திகரித்துக்கொள். அப்பொழுது தான் நற்கிரியைகளுக்கு நீ தகுதி உள்ளவனாய் மாற முடியும். ஆம், உங்களுக்கு வெற்றி வேண்டும் என்று சொன்னால், உங்களுடைய தோல்வியிலிருந்து மீண்டு வர வேண்டும் என்று சொன்னால், மீண்டும் தேவனுடைய மகிமை சுமக்கிறதான ஒரு பாத்திரமாய், கனத்துக்குரிய பாத்திரமாய், அநேக நற்கிரியைகளை செய்கிறதான ஒரு நபராய் நீ மாற வேண்டும் என்று சொன்னால், நம்மை சுத்திகரித்து கொள்ளுவது அவசியமாக இருக்கிறது. இந்த காலவெளியிலே நம்மை பரிசோதித்து பார்த்து கொள்வோம். நம்மை சுத்திகரித்து கொள்வோம் என்று சொன்னால், நம்மில் இருக்கிறதான தவறுகளை நாம் சரி செய்து கொள்வோம் என்று சொன்னால், வேத வசனத்தின் பிரகாரம் நாம் நடப்போம் என்று சொன்னால், நம்மை தாழ்த்தி கொண்டு தேவனுடைய நாமத்தை மாத்திரம் நாம் தூக்கி பிடிப்போம் என்று சொன்னால், நிச்சயமாகவே வெற்றி நமக்கு உண்டு. நிச்சயமாகவே நம்முடைய வெட்கத்துக்கு பதிலாக ஆண்டவர் நம்மை கனத்துக்குரிய பாத்திரங்களாய் மாற்ற வல்லமை உள்ளவராயிருக்கிறார். வேதத்தில் நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது அபினதாப் என்ற ஒரு நபர் இருந்தான். 20 ஆண்டுகள் அவனுடைய வீட்டிலே தான் இந்த தேவனுடைய உடன்படிக்கையின் பெட்டி வைக்கப்பட்டிருந்தது. ஆனால் அவனுடைய வீட்டில் வைக்கப்பட்டிருந்தாலும் கூட எந்த விதமான ஆசீர்வாதமும் அவன் பெற்றுக்கொள்ளவில்லை. அபினதாப் வீட்டிலே தேவனுடைய உடன்படிக்கையின் பெட்டி இருந்தாலும் கூட எந்த விதமான தேவனுடைய மகிமையோ, தேவனுடைய பிரசன்னமோ, தேவனுடைய வல்லமையோ, தேவனுடைய ஆசீர்வாதங்களோ எதுவுமே அவனுடைய வீட்டில் அது வெளிப்படவில்லை. அமைதியாய்தான் இருந்தது. ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் கூட அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் நாம் இருக்கலாம். ஆண்டவரை நாம் சேவிக்கிறோம், ஆண்டவர் தான் என் இரட்சகர், ஆண்டவரை தான் நான் சேவிக்கிறேன் என்று நாம் சொல்லலாம். ஆனால் அவருக்குரியதான மகிமை, அவருடைய வல்லமை, அவருடைய ஆசீர்வாதங்கள், அவருடைய நிழல், அவருடைய பிரசன்னம் எதுவுமே வெளி தோற்றத்தில் இல்லாமல் நம்மிலே அவைகளெல்லாம் செத்து போன ஒரு நிலைமையில் காணப்படலாம். இந்த காலவெளியில் நம்மை வேத வசனத்தின் பிரகாரம் பரிசோதித்து பார்த்து கொண்டு, நம்முடைய வாழ்க்கையின் சகல பகுதிகளையும் நாம் சுத்திகரித்து கொண்டு, எந்தெந்த இடங்களிலே எந்தெந்த தவறுகளை செய்தோமோ அந்த தவறுகளெல்லாம் நாம் ஆண்டவருக்கு முன்பதாக நாம் கொண்டு வந்து, ஆண்டவரே என்னை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன், என்னை மன்னிங்கப்பா என்று சொல்லி அவருடைய திரு ரத்தத்தினால் நாம் கழுவப்படும் பொழுது, நிச்சயமாகவே நம்முடைய தோல்வியிலிருந்து நாம் மீண்டு வர முடியும், வெற்றி உள்ள வாழ்க்கை வாழ முடியும், தலை நிமிர்ந்து வாழ முடியும். ஆண்டவருடைய மகிமையை சுமக்கிறதான ஒரு மகிமையின் பாத்திரமாக, கனத்துக்குரிய பாத்திரமாய் ஆண்டவர் நம்மை மாற்ற வல்லமை உள்ளவராயிருக்கிறார். இந்த காலவெளியிலே தேவனுடைய வசனத்தை கேட்டுதான நீங்களும் நானும் இந்த காலவெளியிலே பரிசோதித்து பார்த்து கொண்டு, நம்முடைய இருதயத்தை பரிசோதித்து கொண்டு, ஆண்டவரே உம்முடைய வசனத்தின் பிரகாரம் நான் நடந்து கொள்ள, என்னுடைய வாழ்க்கையை சீர் செய்து கொள்ள, ஆண்டவரே கண்ணாடி என்னும் உம்முடைய வசனத்திற்கு முன்பதாக நான் நின்று என்னை சரி செய்து கொள்ள, எனக்கு உம்முடைய கிருபைகளை தாங்கப்பா, உம்முடைய மகிமையை சுமக்கிறதான ஒரு பாத்திரமாக என்னை நீங்கள் மாற்றுங்கப்பா என்று இந்த காலவெளியிலே கேட்போமா? ஆண்டவருக்கு முன்பதாக தலை வணங்கி இருக்கிற இடங்களில் கண்களை மூடி ஒரு நிமிடம் அமைதியாக இருந்து கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள்.
எந்த காரணத்தினால உங்களுக்குள்ளாக இந்த தோல்விகள், எந்தெந்த காரணத்துக்கு நிமித்தமாக உங்களுக்குள்ளாக இந்த வெக்கங்கள், நிந்தைகள், அவமானங்கள் வருகிறது? நிச்சயமாகவே தேவன் உங்களை வெட்கப்படுத்த விரும்பவில்லை. நிச்சயமாகவே தேவன் நீங்கள் தோல்வியில் இருக்க வேண்டும் என்று சொல்லி விரும்பவே இல்லை. கனத்துக்குரிய பாத்திரங்களாய், வெற்றி வீரர்களாய் நீங்கள் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து மீண்டும் வெற்றிக்குள்ளாக நாம் பிரவேசிப்போமா? வெற்றியின் ராஜாவை சேவிக்கிறதான நாம் வெற்றி வீரர்களாய் நம்மை அர்ப்பணித்துக் கொள்ளுவோம். ஒன்னாம் தீரம் வயல்வெளி யாகும் நேரமே, வெட்டாந்தரை தீர்த்தடகமாக மாறுமே. வயல்வெளி காடாக எண்ணப்படுமே, பின்மாறியில் ஆறுகளும் பாய்ந்தோடுமே. வல்லாந்திரம் வயல்வெளியாகும் நேரமே, வெட்டாந்தரை தீர்த்தடகமாக மாறுமே. வயல்வெளி காடாக எண்ணப்படுமே, பின்மாறியில் ஆறுகளும் பாய்ந்தோடுமே. நன்றி ஆண்டவரே, எங்களோடு கூட பேசின இந்த வார்த்தைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். தேவ மகா பெரிய சமூகத்தை பெற்றிருக்கிற நாங்கள், நீங்களே தேவருடைய ஆலயம், பரிசுத்த ஆவியானவர் உங்களிலே வாசம் பண்ணுகிறார் என்கிற வசனங்களின் அடிப்படையிலே அந்த தேவ பெட்டியை ஆண்டவரே, உம்முடைய ஆசரிப்பு பெட்டியை ஆண்டவரே, உடன்படிக்கையின் பெட்டியை எங்களுடைய இருதயத்தில் எங்களுக்குள்ளாக சுமக்கிற நாங்கள், தாவீது செய்த தவறுகளை நாங்கள் செய்யாமல் ஆண்டவரே, அறியாமையினால் செய்த தவறுகளை எங்களுக்கு நீர் மன்னித்து உம்முடைய கிருபையினால் எங்களை அரவணைத்து கொண்டு, மாம்ச பலத்தினால் அல்ல தேவ பலத்தினால் எங்களை பரிசுத்தமாக்கி கொண்டு ஆண்டவரே, எங்களுடைய வெளிப்புறமான தோற்றங்களை மாற்றி கர்த்தர் விரும்பத்தக்கதான ஒரு தோற்றங்களை எங்களுக்குள்ளாக கொண்டு வந்து, மனிதருடைய ஆலோசனையின்படி அல்ல தேவ விருப்பத்தின்படி நாங்கள் நடந்து செய்து உமக்கு சோத்திர ஆண்டவரே, அதன் முறைகள் அந்த முறைகளை சரியாக செய்து கர்த்தர் விரும்புகிறதான முறையிலே ஆண்டவரே இந்த வாழ்க்கையை நாங்கள் நடத்தி உமக்கு முன்பதாக இது உகந்த ஜீவ பலியாய் தூபமாய் எங்களுடைய வாழ்க்கையும் உம்முடைய சமூகத்தில் எழும்புகிறதற்கு எங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் கர்த்தாவே. பேசினத வார்த்தைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திர கர்த்தர், ஆச்சரியமாய் நீர் எங்களை நடத்தும். மகா பெரிய ஆண்டவரே, நினைக்கிறதற்கு மாறான காரியங்களை உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் செய்ய வேண்டும் என நான் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. ஆண்டவரே, இந்த நேரத்திலே இந்த ஆராதனையிலே கலந்து கொண்ட யாராகிலும் நசீரனாகிய இயேசுவின் நாமத்தினாலே ஒரு தெய்வீக விடுதலை அவர்களுக்கு வரட்டும் என சொல்லி ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. எந்த சூழ்நிலைகளிலே அவர்கள் இருந்தாலும் ராஜா, உம்முடைய தெய்வீக வல்லமை அவர்கள் மேல் இறங்கி வரட்டும் ராஜா. அவருடைய சூழ்நிலைகள் மாறட்டும் ஆண்டவரே. விசுவாசத்திலே தளர்ந்து போகாமல் உறுதியாய் நிற்கும்படி பிள்ளைகளுக்கு நீர் உதவி செய்யும். இந்த வாரத்தையும் உம்முடைய சமூகத்திலிருந்து அவர்கள் துவங்கும் பொழுது எல்லா நாட்களை உம்முடைய வல்லமையினால் தேவன் தொடுவீராக. உம்முடைய பிள்ளைகள் விசுவாசத்தின் கால்களை எடுத்து அந்த ஒவ்வொரு நாளுக்குள்ளாக கால்கள் வைக்கும் பொழுது இயேசுவின் நாமத்தினாலே அடைபட்ட வாசல்கள் திறக்க வணட்டும் ஆண்டவரே, வானங்கள் திறக்க வணட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, தேவன் அவர்களுக்காக வைத்திருக்கிற பொக்கிஷங்களை அவர்கள் அடையும்படி பெற்றுக்கொள்ளும்படி பரிசுத்த ஆவியானவர் நீர் அவர்களை நடத்த வேண்டும் என நான் ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு நாளிலே இவர்களுக்கு விரதமாய் எழும்பி இருக்கிறதான உருவாக்கப்பட்ட ஆயுதங்கள் உடைந்து போவதாக இயேசுவின் நாமத்தினாலே.
ஜெயம் பெற்று ஜெயம் பெற அழைக்கப்பட்டிருக்கிறோம். உம்முடைய நாமத்தினால் உம்முடைய பிள்ளைகள் ஜெயம் எடுக்கட்டும். உலகத்தின் சோதனைகளை ஜெயம் எடுக்கட்டும் கர்த்தாவே. உலகத்தின் எல்லா விதமாக ஆண்டவரே உலகத்தின் நிச்சயங்கள், உலகத்தின் களியாட்டுகள், உலகத்தில் இருக்கிற காரியங்களை எல்லாவற்றின் மேல் உம்முடைய பிள்ளைகள் ஜெயம் எடுத்து, ஓ ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ என்று தேவன் கேட்டபடி ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் உம்முடைய சகல நன்மைகளை தங்களுக்கு சொந்தமாக்கி கொள்ள நீர் அவர்களுக்கு உதவி செய்யும் என்ற இடத்துல கனிவாய் நான் கேட்கிறேன் ராஜா. ஆச்சரியமாய் நடத்துங்க. தேவ சமாதானம், தேவ கிருபை, தேவ இறக்கம் அவர்களை மூடிக்கொள்ளட்டும். எல்லா துதியும் கானமும் ஆக்கியமையும் உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறேன். எல்லா ஜபங்களை கேட்டு கர்த்தர் பதில் கொடுத்தபடி நான் உமக்கு சூத்திரம். அவர்களையும் அவர்களுடைய குடும்பங்களையும் தேவன் அளவில்லாமல் ஆசீர்வதியும். நாமமே மகிமைப்படட்டும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஆத்துமாவே கர்த்தரை துதி, முழு உள்ளத்தோடு அவநாமத்தையே ஸ்தோத்தரி, பரிசுத்த நீரே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் வழிநடத்துதலும் சமாதானமும் சந்தோஷமும் நம் அனைவரோடு கூட இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக. ஆமேன், ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பதாக. தேவ சமூகம் உங்களோடு கூட இருக்கட்டும். நல்ல அற்புதமான வாரத்தை தேவன் உங்களுக்கு கட்டளையிடுவாராக. வெற்றிகரமான ஒரு நடை, வெற்றிகரமான ஒரு பவனி செய்யுங்கள். இந்த வாரத்திற்குள்ளாக தேவன் சொன்ன வார்த்தைகளின்படி நடவுங்கள். கர்த்தரங்களை ஆசீர்வதிப்பதாக. நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், இந்த மாதம் நமக்கு ஒரு ஜப மாதம். குடும்பமாய் தனியாய் உபவாசம் எடுத்து தேவனுடைய மகா எழுப்புதல் உங்களுக்குள்ளாக வரும்படி, தேவனுடைய சூழ்நிலைகள் எல்லாம் மாறி ஒரு நல்ல உயர்வின் வாசல்கள் நமக்கு திறக்கும்படியாக காத்திருப்போம். காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைவார்கள். சபையாய் சேர்ந்து அந்த தேவ பலத்தை பெற்றுக்கொண்டு நாம் எழுப்புவோம். கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருப்பதாக. உங்களுக்காக நாங்கள் ஜெபித்துக் கொள்கிறோம். ஒவ்வொரு நாளும் மண் திங்களிலிருந்து சனி வரைக்கும் மாலை 8:30 மணிக்கு நமக்கு நடக்கிற ஜபங்களில் கலந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட்.